இஸ்ரேலோட பையன் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பை வந்துட்டு அவனோட அண்ணன் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எகிப்தில் வந்துட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து அடிமையாக வைத்திருப்பாங்க. அப்படி அங்கே அடிமையாக போன யோசேப்பு வந்துட்டு கர்த்தருடைய கிருபையால் ஆரம்பத்தில் வந்துட்டு அந்த போத்திபார் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வந்து விசாரணைக்காரனாக இருப்பார். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெயிலுக்கு போவார், ஜெயிலே என்ன பண்ணியிருப்பார், அங்கேயே வந்துட்டு ஒரு பெரிய ஆள் மாதிரி இருப்பார். அதுக்கப்புறம் கடைசியாக பாரோட சொப்பனத்துக்கு அர்த்த தோசை தெளிச்சது மூலிமா அந்த நாட்டுக்கு எகிப்து நாட்டுக்கே வந்துட்டு அவர் தான் அதிபதியாக இருப்பார். அப்படி அங்கே அதிபதியானதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்ரேலெலாம் ஒரு பெரிய பஞ்சம் வரும். அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, யாக்கோபு அவரோட குடும்பம் இருக்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, யோசேப்பு அங்கே இருக்கு எகிப்தில் இருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு யோசேப்பை பார்க்க போகிறாங்க. அப்படி போனவங்களோட மொத்த எண்ணிக்கை வந்துட்டு 70. அப்படி 70 பேர் போயிருப்பாங்க. போனது 70 பேருமே என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அங்கே ரொம்பவே பழுகி பெருகி என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஜனமாகறாங்க. எப்படின்னாக்கா எகிப்து ஜனங்களை விட என்ன பண்ணுறாங்க, ஒரு மடங்கு வந்துட்டு இவங்க அதிகமாகவே பெருகிடுறாங்க. இதனால் யோசேப்பை பற்றி தெரியாத இருக்கிற ஒரு அரசன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறான், ஒரு அடிமை மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட அங்கே வந்துட்டு ஒரு 430 வருஷம் என்ன பண்ணுறாங்க, அடிமையாக இருக்காங்க. அவங்கள அடிமைத்தினத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற நினைக்கிற தேவன் என்ன பண்ணுறாங்க, மோசி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தரிசனமாகி மோசி மூலமாக வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களாம் ரசித்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 வாதைகள் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே இருக்கிற எகிப்து மேலேயும் அந்த பாவர் மேலேயும் வர வச்சுருப்பாங்க. இப்படி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்துட்டு 10 வாதைகளை வர வைக்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு கேள்வி வரும், தேவன் எதுக்காக 10 வாதைகளை வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு 10 வாதைகளை மட்டும் எதுக்காக வந்து வர வைக்கிறாங்க? அப்படி வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ஒவ்வொரு வாதையும் அனுப்பும்போது தேவனை என்ன பண்ணுவாங்க, அந்த பாரோட இருதயத்தை என்ன பண்ணுவாங்க, கடினப்படுத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம், முதல் தடவை ஒரு வாதையில் என்ன பண்ணியிருக்கலாம், பாரோன் வந்துட்டு இஸ்ரேல் மக்களை அங்கேருந்து துரத்தி விடுற மாதிரி தேவன் பண்ணியிருக்கலாம், அவனும் துரத்தி விட்டுருப்பான். ஆனால் அப்படி பண்ணாமல் ஒவ்வொரு தடவையும், அதாவது ஒவ்வொரு வாதம் அனுப்பும்போதும் தேவனை அவன் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பாரோட இதயத்தை கடினப்படுத்தியிருப்பாங்க. இனிமேல் இஸ்ரேல் மக்களை போக விடக்கூடாதுன்றது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க, கடினப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு எங்கே ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, போன ஒரு வாரத்துக்கு வந்துட்டு அந்த புது இடம் செட் ஆகுது, சரியாக தூக்கம் வராது, சாப்பிட அவ்வளோவா இருக்காது, எதுவுமே செட் ஆகாமல் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வரும். அதுவே ஒரு 2-3 வருஷம் போயிடுச்சு அப்படின்னாக்க என்ன பண்ணணும், ஓரளவுக்கு பழகிடும். அதுவே வந்துட்டு அங்கேயே ஒரு 20-30 வருஷம் இருக்கீங்க அப்படி வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன பண்ணணும், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க, நீங்களே வந்து உங்களுக்கு டோட்டலாக மாறிடுவீங்க. உங்களால் வந்துட்டு திரும்ப பழைய இடத்துக்கு வந்தாலும் அந்த புது இடத்துல இருந்து அந்த விஷயம் என்ன பண்ணுவோம், உங்களால் மறக்க முடியாது. அது என்ன பண்ணி திரும்ப திரும்ப அப்படி ஞாபகம் தெரியாத தான் இருக்கும். அதே மாதிரி தான் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் இருக்கிறவருக்கு தேவனை மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க, கடலை நினச்சி வழங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, எகிப்துக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கேயே ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட 430 வருஷம் அங்கேயே அடிமையாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே இருக்கிற எல்லாமே அவங்க வந்து பழகிருக்கும்ல, அங்கே இருக்கிற கடவுளாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், எல்லா விஷயமும், அதில் முக்கியமான விஷயம் அங்கே இருக்கிற கடவுள்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம 430 வருஷமாக அங்கே அடிமையாக இருக்கோமே, நமக்கு உண்மையிலே ஒரு கடவுள் இருந்தாக்கா, கடவுள் உண்மையை வல்லமையுள்ளவராக இருந்தாக்கா நம்மளை காப்பாற்றிருப்பார்ல, அப்போது நம்ம கடவுளை விட இந்த எகிப்தியர்களோட கடவுள் தான் ரொம்ப பெரியவராக இருப்பாங்க போல், அதனால தான் நம்மளை வந்து நம்ம தேவனால் காப்பாற்ற முடியல என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் ஏசப்பா என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க, இஸ்ரேல் மக்களை அங்கேருந்து கொண்டு வரங்கிற முடியல தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி கொண்டு வந்தாலுமே அவங்க என்ன பண்ணியிருக்கோம், அங்கே இருக்கிற அந்த கடவுளுக்குள்ள அந்த வழிபாடு அந்த முறையில் என்ன பண்ணும் அப்படியே அவங்க மனசில் இருக்கும். அப்படி எதுவுமே இல்லாமல் அது மொத்தமாக அங்கேருந்து மறைச்சி அவங்கள ஃப்ரெஷ்ஷாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வருங்கிறதா என்ன பண்ணியிருப்பாங்க, தேவன் வந்துட்டு 10 வாதையில் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த 10 வாதையில் இருக்க காரணம் என்ன அப்படின்னாக்கா, எகிப்தில் வந்துட்டு இப்போ நம்ம இந்துக்கள் இருக்காங்கள்ல 33 கோடி தேவர்கள், அதே மாதிரி எகிப்தில் வந்துட்டு நிறைய கடவுள் இருக்காங்க. அந்த கடவுளில் முக்கியமான பிரதானமான கடவுள்னு பார்த்தா ஒரு 10 கடவுள் இருக்காங்க. அந்த 10 கடவுளை விட நம்ம கும்புறன் நம்ம தேவன் தான் பெரிய ஒரு, நான் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகவும், அந்த 10 கடவுள்களோட நினைப்பே இல்லாமல் இஸ்ரேல் மக்களுக்கு அந்த நினைப்பே இல்லாமல் அவங்கள அங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக கூட்டிகிட்டு வரணுங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்க, தேவன் வந்துட்டு 10 வாதைகள் அமைச்சிருப்பாங்க. அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு பார்வன் இதயத்தை தேவன் வந்து கடினப்படுத்தியிருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன், எதுக்காக 10 வாதைகள் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த 10 வாதைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த 10 வாதைகளோட தொடர்புடைய அந்த 10 கடவுள்கள் யார், அது எப்படி தேவன் வந்துட்டு அழிச்சாங்க அப்படிங்கிறத அந்த வெளியில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னாக்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி யாருக்காவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள். எகிப்தோட 10 கடவுள்களில் முக்கியமான கடவுள், முதல் கடவுள்னு சொல்கிறது யாருனாக்கா, அது வந்து அங்கே இருக்கிற அந்த நைல் நதி தான். அதில் தேவன் என்ன பண்ணியிருப்பாங்க, மோசியோட கோலை வச்சு அந்த நைல் அடிக்கும்போது நைல் நதி என்ன பண்ணு சொல்லி ரத்தமாக மாறிடும். அவங்க வந்து எதுக்காக அந்த நைல் நதியை வந்து தேவன் கடவுளை வணராங்க அப்படின்னாக்கா, எகிப்துங்கிறதுட்டு ஒரு பாலைவன தேசம், அங்கே வந்து தண்ணியில் நாக்கா ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கே இருக்கிற அந்த மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் சரி, இப்போ இருக்கிற அந்த செழுமைக்கும் சரி, அங்கே எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது அந்த நைல் நதி தான். அங்கே இருக்கிற தண்ணி தான் அதில் அதுக்குமே காரணமாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நைல் நதி என்ன பண்ணுவாங்க, முதல் கடலை வணங்குவாங்க. அப்போ தேவன் என்ன பண்ணுறாங்க, இந்த முதல் கடல்னு நான் நினைக்கிறேன் அந்த கடலுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, அது வந்துட்டு ஹபி.
இதுதான் அந்த கடவுளுக்கு அவங்க வச்சுருக்கிற பேர். இந்த கடவுளோட நான் தான் பெரிய தெய்வம் அப்படிங்கிற நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, மோசைக்கிட்ட சொல்லி அந்த நைல வந்து கோடல் அடிக்கும், அது என்ன பண்ணும், ஃபுல்லாக ரத்தமாக மாறியிருக்கும். அப்படி ரத்தமாக மாறதுனால என்ன பண்ணுது, அவங்க அந்த நைல தெய்வடே நான் தான் பெரிய தேவன் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்து நிரூபிக்கிறாங்க. ஆனால் இதே வந்துட்டு பார்வனோட மந்திரவாதிகளும் செய்கிறதுனால தேவன் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்துட்டு அவனோட இதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. இது வந்துட்டு முதல்வாதி, அதுக்கான கடவுள் வந்துட்டு அந்த நைல் நதி. நைதி நிலையில் அடிக்கும்போது என்ன பண்ணும், அங்கே இருக்கிற தவளைகளை என்ன பண்ணும், வந்துட்டு ஆயிரக்கணக்கான தவளை என்ன பண்ணும், எகிப்து தேசம் முழுக்க வந்துட்டு பார்வையிடும். இந்த தவளைகளை வந்துட்டு அவங்க கடலை வழங்கியிருப்பாங்க. இந்த தவளை எதுக்கான கடவுள் அப்படின்னாக்கா, இது வந்துட்டு கருவுறுதல் மற்றும் புதுப்பித்தல் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த தவளை வந்து என்ன பண்ணுறாங்க, கடவுளை வணங்குறாங்க. இந்த கடவுளை விட நான் தான் பெரிய தேவன் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்துட்டு மோசைக்கிட்ட சொல்லி நைல் அதுக்கு நேரம் இந்த கோலை நீட்டும் போது என்ன பண்ணுறது, ஆயிரக்கணக்கான தவளைகளாக வருது. ஆனால் இதையே வந்துட்டு பார்வனோட மந்திரவாதிகளும் செய்யும்போது தேவன் என்ன பண்ணுறாங்க, திரும்ப வந்துட்டு அவனுடைய இதயத்தை கடினப்படுத்துகிறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் வந்துட்டு, மோசை செய்கிறத பார்வனோட ஆளுங்களை செய்ய முடியாது. அது என்ன அப்படின்னாக்க, மோசை வந்துட்டு திரும்ப தேவனுக்கு வேண்டும் போது தலையெல்லாம் செத்து போயிடும். ஆனால் இதை வந்துட்டு பார்வனோட ஆளுங்களால் செய்ய முடியாது. இதுலேருந்து என்ன பெரியது அப்படின்னாக்க, இப்போது இந்த கடவுளை விட இஸ்ரேல் கும்புற அந்த தேவன் தான் பெரியவர் அப்படிங்கிறத பண்ணுறாங்க, பார்வனோட ஆளுங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் வந்து ரெண்டாவது வாது. அடுத்தது தான் மூணாவது. அடுத்து ஏப்தியோட மூணாவது கடல் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னாக்கா, அது வந்துட்டு கெப். இந்த கெப்புங்கிறது எதுக்காக குறிக்கும் அப்படின்னாக்கா, இது வந்துட்டு அவங்களோட மரணம் மற்றும் பிறப்பு இது ரெண்டுமே குறிக்கக்கூடிய ஒரு கடவுள் தான். அதை வந்து பாதுகாக்கக்கூடிய கடவுள் தான் கெப். அதை தான் என்ன பண்ணுறாங்க, வணங்கிட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அழிக்கக்கூடிய விதமாக தேவன் என்ன பண்ணுறாங்க, பூமியின் தூசி வந்து தூக்கிப்படும்போது அது என்ன பண்ணுது, ஃபுல்லாக வந்துட்டு பேன்களாக மாறி போடுது. அந்த பேன்களை வந்துட்டு அங்கே இருக்கிற மனுஷங்க மேலேயும் வருது, அங்கே இருக்கிற மிருகங்கள் மேலேயும் வருது. ஆனால் இதை வந்துட்டு பார்வனோட அவங்களால செய்ய முடியல. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்துட்டு உண்மையிலேயே தேவனுடைய விரல் தான் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்கிறாங்க. இதை என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேல் மக்கள் வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறது, இந்த மூணாவது கடலை விட தேவன் தான் பெரியவங்க அப்படிங்கிற என்ன பண்ணுறது நிரூபிக்கிறாங்க. ஆனால் திரும்ப வந்துட்டு பார்வன் என்ன பண்ணுறது, தன்னோட இதை கடினப்படுத்தி அவங்களை வந்து விட மாட்டேங்கிறான். அடுத்தது நாலாவது, அவங்க நாலாவது வணங்கக்கூடிய கடல் பேர் வந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்கா, கெப்ரி. இது எதுக்கான கடவுள் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கிற அந்த இது வந்து பைபிளில் வந்து என்ன பண்ணிருக்கு, வண்டுகள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும் நாலாவது வாதை. ஆனால் இதில் வந்து ஈக்கள், அங்கே இருக்கிற வண்டுகள் பூச்சிகள் அதிலெல்லாம் பாதிப்பு வராமல் அங்கே இருக்கிற மக்களை பாதுகாக்கக்கூடிய கடவுள் வந்துட்டு யாருனாக்கா, அது வந்துட்டு கெப்ரி. அதுக்காக அந்த கடவுளை வணங்குவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாங்க, அந்த கெப்ரி கடவுளோட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற நிரூபிக்கிறது என்ன பண்ணுறாங்க, மோசையோட மூலயமா வந்துட்டு அங்கே ஃபுல்லாக வந்துட்டு வெறும் அந்த ஈக்கள் அந்த பூச்சிகள் வண்டுகள்லாம் வர பண்ணுறாங்க. இப்படி வர வைக்கிறது மூலயமா கெப்ரி கடலோட நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நிரூபிக்கிறாங்க. அடுத்தது அஞ்சாவது. அஞ்சாவது வாதம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னாங்க, அங்கே இருக்கிற அந்த கால்நடைகள் என்ன பண்ணி இருந்து போயிடும். ஆனால் அங்கே இருக்கிற இஸ்ரேல் மக்களோட கால்நடை எதுவுமே சாகாது. இதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அதுக்கு ஹர்தோர் அப்படிங்கிற கடல் வணங்குவாங்க. இந்த கடல் தான் என்ன பண்ணுவோம், அங்கே இருக்கிற அந்த ஆடு மாடுங்க, குதிரைங்க, கழுதுங்க, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறது, பாதுகாக்கக்கூடிய கடல் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ஹர்தோர் அப்படிங்கிற கடல் வணங்கியிருப்பாங்க. இப்போது தேவன் என்ன பண்ணுறாங்க, அந்த விலங்குகள் மேலாம் வந்துட்டு வியாதி அனுப்பி அவங்களாம் சாகடிக்கிறது மூலயமா அந்த ஹர்தோர் கடவுளை விட நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. இது மூலிமா வந்துட்டு பார்வனும் சரி இஸ்ரேல் மக்களும் சரி தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த ஹர்தோரை விட தேவன் தான் பெரியவங்க அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. இது அஞ்சாவது. அடுத்தது ஆறாவது, அங்கே இருக்கிற எகிப்தில் வழங்கக்கூடிய ஆறாவது கடல் பேர் வந்துட்டு ஐசிஸ். இது எதுக்காக வணங்குவாங்க அப்படின்னாக்கா, அங்கே இருக்க அந்த மனுஷங்க மேலே அந்த அம்மை நோயெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி அந்த கொப்புளங்கள் இது மாதிரி எதுவுமே வராமல் பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக வந்துட்டு அந்த ஐசிஸ் அப்படிங்கிறத வழங்கிட்டு இருப்பாங்க. தேவன் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மனுஷங்க மேலேமா வந்து கொப்புளங்களெல்லாம் வர வைக்கிறது மூலிமா நீங்கள் வணங்குற அந்த ஐசிஸ் அப்படிங்கிற அந்த கடலோட நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. இதுக்காக தான் அந்த ஆறாவதுவாதி அனுப்பியிருப்பாங்க. இது மூலிமா வந்துட்டு இஸ்ரேல் மக்களும் தெரிஞ்சுப்பாங்க, அந்த ஐசிஸை விட நம்ம தேவன் தான் பெரியவர் அப்படிங்கிறத. இதுதான் ஆறாவது. அடுத்தது ஏழாவது, எகிப்து மக்கள் ஏழாவது வணங்கக்கூடிய கடல் எதுன்னு சொல்லி கேட்டு அப்படின்னாக்கா, அது வந்துட்டு நட். இதுதான் என்ன பண்ணும், அங்கே இருக்கிற நெருப்பு வழியில் இருக்கக்கூடிய அந்த ஆலங்கட்டி மழையை என்ன பண்ணுறதுக்கு கொடுக்குது. அதாவது அங்கே இருக்கிற மழை அந்த வானத்துக்குலாம் வந்துட்டு இதுதான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கடலை வணங்குவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாங்க, வெறும் நம்ம ஊரில் என்ன பெயர் மழை மாதிரி இல்லாமல் அங்கே வந்துட்டு வெறும் அக்னினாலையும் கல்லாலையும் பெயர் மழையை கொண்டு வரது மூலிமா அந்த அந்த கடவுள் என்ன பண்ணுறது, பாதுகாக்கிற மழையிலேருந்து. ஆனால் அதே வந்துட்டு இப்படி ரொம்பவே கொடூரமாக பெய்ய வைக்கிறது மூலிமா அந்த கடவுளோட நான் தான் பெரிய கடல் அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்துட்டு அங்கே நிரூபிக்கிறாங்க. அடுத்தது எட்டாவது. இந்த எட்டாவது வாதி ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னாக்கா, அவங்க வணங்குற அந்த கடவுள் பேர் வந்துட்டு சேத். இது வந்துட்டு எது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, அந்த எகிப்து பார்வனுக்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார், அவரோட பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களும் சரி என்ன பண்ணுவார், அங்கே அந்த கடவுளை பற்றிலாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. அப்படி தலைமுறை தலைமுறை என்ன பண்ணுவாங்க சொல்கிறது மூலிமா வந்துட்டு அந்த கடவுளுக்குள்ள வல்லமை என்ன பண்ணுவாங்க, வளர்க்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த அது வந்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த பூச்சிகள் மூலிமா அந்த வெட்டுக்கிளிகள் மூலிமா வந்துட்டு அங்கே இருக்கிற இந்த பயிர்களை சேதம் பண்ணாமல் காப்பாற்றக்கூடியது வந்துட்டு இந்த கடவுள் தான். அப்போ தேவன் என்ன பண்ணுறாங்க, வெறும் வெட்டுக்கிளிகள் அனுப்புறது மூலிமா அங்கே இருக்கிற என்ன பண்ணுறது, எல்லா பயிர்களும் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கூட ஒரு பச்சையில் கூட மிச்சம் எல்லாத்தையுமே சாப்பிட்றது. இது மூலிமா வந்துட்டு அந்த கடவுளோட இஸ்ரேல் வணங்குற தேவன் தான் பெரியவர் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க, தேவனை நிரூபிக்கிறாங்க.
அடுத்ததாக வந்துட்டு ஒன்பதாவது. இந்த ஒன்பதாவது வாதியமே வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது வந்துட்டு பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது, பிள்ளை கடல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நான் அப்புறமா சொல்கிறத பற்றி. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா சூரிய கடவுள்னு சொல்லப்படுது. இதுதான் என்ன பண்ணுது, அங்கே இருக்கிறவங்க வந்து வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் மூலமாக என்ன பண்ணுறது, வெளிச்சம் கிடைக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, சூரிய கடவுள் என்ற மாதிரி வணங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது தேவன் என்ன பண்ணுறாங்க, மூணு நாள் வந்துட்டு கண்டினியூவாக மூணு நாள் மூணு பகல் மூணு இரவு ஃபுல்லாக என்ன பண்ணுறது, ஒரு இருட்டாகவே இருக்குது. இது மூலிமா வந்துட்டு நீங்கள் வணங்குற அந்த சூரிய கடவுளோட நான் தான் பெரிய கடவுள் அப்படிங்கிறத பண்ணுறது தினந்து நிரூபிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வாதை வரும், அதுதான் பத்தாவது வாதை. நான் ஃபஸ்ட்டு ஒரு வாதை சொல்லலாம் அப்படின்னா நதியிலேருந்து வருது, அது என்ன பண்ணுறது முதற் கடவுள்னு சொல்ல போகிற நைல் நதி. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்துட்டு இந்த பத்தாவது வாதையாக சொல்ல போகிற இது தான். இதுக்கப்புறம் மூணாவது முக்கியமான கடவுள்னாக்கா அது வந்துட்டு அந்த நைட்டு, மூணு நைட்டு என்ன பண்ணும் ஃபுல்லாக நைட்டாக மாறுமே. அது இந்த மூணுமே வந்துட்டு அப்பா அம்மா பிள்ளை அப்படிங்கிற என்ன பண்ணியிருப்பாங்க, வணங்கிட்டு இருப்பாங்க. இந்த மூணு தான் ரொம்ப முக்கியமாக வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பார்த்துட்ருப்பாங்க. இந்த கடைசி வாதை இந்த பத்தாவது வாதினாக்கா அது வந்துட்டு அங்கே இருக்கிற எகிப்தியர்களுக்கெலாம் வந்துட்டு அந்த தலைச்சல் என்ன பண்ணுவாங்க, தேவன் வந்துட்டு சங்கரிப்பாங்க. அந்த பத்தாவது வாதியை அவங்க கும்பிட்ற அந்த கடவுள் என்ன அப்படின்னாக்கா பார்வன் தான். அதாவது பார்வன் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கடவுள் மாதிரி கும்பிட்டுருப்பாங்க. அதாவது அங்கே இருக்கிற ஒரு ராஜா இறந்துரு அப்படின்னாக்கா அந்த ராஜாவோட பையன் என்ன பண்ணுவோம், அடுத்த ராஜாவாக வருவான். அப்படி வர இந்த எல்லா ராஜாக்களுக்குமே பேர் வந்துட்டு பார்வன். என்ன பண்ணுவாங்க, அந்த பார்வனை என்ன பண்ணுவாங்க, தேவனை வணங்குவாங்க. அப்போ ஏசப்ப அதை தேவன் என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அந்த எல்லா மக்கள் பார்வனை மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா மக்களோட எகிப்து மக்கள் எல்லாரோட தலைச்சின்களையும் விலங்குகள் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, சங்கரிக்கிறது மூலயமா இந்த பார்வனை விட நான் தான் பெரிய கடவுள் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நிரூபிக்கிறாங்க. இப்படி பத்து வாதைகள் மூலிமா அங்கே இருக்கிற அந்த பத்து கடவுள்களையும் என்ன பண்ணுறாங்க, தேவன் வந்துட்டு அழிக்கிறாங்க. அழிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த அதெல்லாம் வந்து கடலே கிடையாது, சும்மா அவங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை தான். ஆனால் தேவன் உண்மையான கடவுள் வந்துட்டு நம்ம ஏசப்பா தான் நம்ம நிரூபிக்கணுன்றதுக்கு. அதுக்காகவும் அங்கேருந்து இஸ்ரேல் மக்கள் வந்து புறப்படும் போது எகிப்திய மக்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் வழிபாடு வந்து எப்போவுமே இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பத்து வாதைகளை அமைச்சு அங்கே இருக்கிற அந்த பத்து கடவுளையும் அழிக்கிறாங்க. அது மூலிமா இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்கள விட நம்ம கடவுள் தான் என்ன பண்ணுறாங்க, முக்கியமான உண்மையான தேவங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தேவன் எதுக்காக பத்து வாதைகளை அமைச்சாங்க, அதுக்கான காரணம் என்ன, எதுக்காக வந்துட்டு பார்வன் இதயத்தை தேவனை கடினப்படுத்தணுன்றதுக்காகவும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.